அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களோட அகவிலைப்படி ஊதிய உயர்வு வந்து எப்போது இருக்கும் அப்படிங்கிறதும், அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட 52 லட்சம் பேர் வந்து இதை எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான 5 அம்சங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இது வந்து தற்போதைய வந்து ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கான அந்த செய்தி குறிப்பை வந்து முழுமையாக பார்த்துருவோம். ஸோ அதாவது கொரோனா காரணமாக 2020 ஜனவரி 1 முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ கடந்த ஜூன் வரை பார்த்தீங்கன்னா 3 தவணையின் அகவிலைப்படி வந்து நிலுவையில் உள்ளது. ஸோ இந்நிலையில் 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி அகவிலையின்படியும் உயர்த்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓய்வூதியதாரர்களுக்கான அந்த ஓய்வூதியர் விதிமுறைகளும் வந்து தளர்த்தப்பட்டுள்ளது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்காக அதை வந்து சமீபத்தில் வந்து இதெல்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ விரைவில் வந்து அகவிலைப்படி உயர்வு இருக்கும் என மத்திய அரசின் 52 லட்சம் ஊழியர்களுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா 60 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் வந்து இது மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்க இந்த சூழ்நிலை வந்து இருக்குது. ஸோ இது குறித்து அறிவிப்பு இன்னும் வந்து வெளியாகாத நிலையில் இருக்குது. ஸோ இந்நிலையில் மத்திய அரசு அறிவிப்பில் உள்ள முக்கியமான 5 அம்சங்களையும் வந்து இப்போ பார்த்துருவோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு அந்த டெல்லி வட்டாரத்தில் வந்து இதை பற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அதாவது 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி வந்து 17%லிருந்து 28% அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றிய அறிவிப்பு வந்து எந்த நேரத்திலும் வெளியாகலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதாவது செப்டம்பர் மாதத்தில் இந்த அகவிலைப்படி உயர்வு வரும் அப்படிங்கிற சொன்ன நிலையில் ஸோ அதற்கு முன்னாடி கூட இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கான வீட்டு வசதி கடன் திட்டம் 2020 ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலும் நீட்டிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் 7.9% வட்டியில் வந்து வீட்டு கடன்கள் வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த திட்டம் தொடர்பான விதிமுறைகளும் வந்து சமீபத்தில் மத்திய அரசு வந்து மேம்படுத்தியுள்ளது. ஸோ கடந்த ஜூன் 15 முதல் ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களின் பயணப்படி கோருவதற்கான காலத்தையும் வந்து அந்த கால வரம்பையும் வந்து நீட்டிச்சிருக்காங்க. அதாவது 60 நாட்கள்லிருந்து 180 நாட்களாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ ஓய்வூதியம் குறித்த விவரங்கள் அனைத்தையும் பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு மின்னஞ்சல் அப்புறம் குறுஞ்செய்தி அப்புறம் வாட்ஸ்அப் ஆகியவற்றின் மூலமாக வங்கிகள் வந்து நேரடியாக அவங்களுக்கு செலுத்தணும் அந்த தகவலை அப்படிங்கிறத வந்து ஒரு மத்திய அரசு இந்த ஒரு ஆர்டராக வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி முதல் வந்து அமலுக்கு வந்துருச்சு. ஸோ குடும்ப ஓய்வூதிய விதிமுறைகளையும் வந்து மத்திய அரசு வந்து மாற்றம் அமைச்சிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் வந்து இறந்தால் அல்லது இந்த இறப்புச் சான்றுடன் விண்ணப்பிக்கும் குடும்ப வாரிசுக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக பகுதி ஓய்வூதியம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதையும், ஸோ உரிய விதிமுறைகளை வந்து பூர்த்தி செய்த பின் குடும்ப ஓய்வூதியம் நிலுவையுடன் முழுவதுமாக வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வாரிசுதாரர்கள் குடும்ப ஓய்வூதிய நடைமுறைகள் முடியும் வரை ஓய்வூதியம் பெற முடியாத நிலை வந்து தவிர்க்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டெல்லி வட்டாரத்திலிருந்து சொன்ன தகவல்கள் தான். ஸோ கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கான மற்றும் அந்த ஓய்வூதியதாரர்களுக்கான அந்த ஊதிய உயர்வு வந்து விரைவில் வழங்கப்படும் அப்படிங்கிறக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என் நேரத்தில் வேணாலும் அதற்கான அறிவிப்புகள் வருங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் மாதத்தில் வருதா இல்லை அதுக்கு முன்னாடி அறிவிப்புகள் வருதா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்தால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களுக்கு இது அந்த எதிர்பார்த்த எல்லாமே பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.